ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்ட்ரெஞ்ச் விண்டேஜ்லேருந்து நான் ஸ்ட்ரினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களை வேறு லெவலில் அமேசிங் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால கிரியோஜெனிக் முறையில இறந்தவங்களோட உடம்ப உறைய வச்சிருக்காங்க. எதிர்காலத்துல அவங்கள உயிரோட கொண்டு வர தொழில்நுட்பம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில உறைய வச்சிருக்காங்க. ஹாலிவுட் மூவிஸ்ல ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு போறதுக்கான முயற்சியை பல படங்கள்ல பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்ஸ்டெல்லர், பேசஞ்சர், கேப்டன் அமெரிக்கா, இது மாதிரியான படங்களில் கிரியோஜெனிக் சாம்பர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பல பேரோட உடம்பை ஃப்ரீஸ் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வர மாதிரி பார்த்துருப்போம். இந்த டெக்னாலஜி தான் ரொம்ப வருஷம் கடந்து போகிறதுக்கான வழிங்கிறது சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான டெலோட்ரோட்டிஃபர் அப்படிங்கிற சிறிய வகை கல்சர் அப்படிங்கிற உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அந்த உயிரினம் எப்போவுமே உறைஞ்ச நிலையிலே இருக்கிற சைபீரியா அப்படிங்கிற நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, மனுஷனாலையும் அப்படிப்பட்ட நிலையில ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான். பொதுவாக இப்படியான கேள்விகள் மனுஷனுக்கு வர்றது ஒன்றும் அதிசயம் இல்லைங்க. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற விதமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கிரியோஜெனிக் இயந்திரம். இந்த இயந்திரத்துக்குள்ளே போனவங்க நீண்ட கால தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்களோட உடம்பு இயங்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அவங்களால தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே முடியாது. அவங்களோட உடம்பை அந்த மிஷின் கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியிலிருந்தே நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அவங்கள தூக்கத்திலிருந்து எப்படி எழுப்புறது, இவங்க இறந்துட்டா எப்படி அவங்கள உயிரோடு கொண்டு வர்றது அப்படின்னு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தில் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இறந்தவங்களோட உயிரை கொண்டு வர தொழில்நுட்பம் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆல்கார் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த இந்த நிறுவனம் 146 இறந்து போன உடல்களை இந்த கிரியோஜெனிக் மிஷினில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரும் எதிர்காலத்தில் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதுக்கு பலனாக மறுபடியும் அவங்க உயிர் பெற வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாதுகாத்துட்டு வராங்க. அதுக்காக இந்த உடல்களை ரொம்பவும் குளிரான இடத்துல வச்சுருக்காங்க. குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இறந்தவங்களோட சடலங்கள் எல்லாம் மக்கி போகாமல் இறந்தப்போ எப்படி இருந்தாங்களோ இப்போவும் அப்படியே இருக்காங்க. அந்த உடல்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த நிறுவனம் ஒவ்வொரு உடம்புக்கும் வருஷத்துக்கு சுமார் 1.5 கோடி செலவு பண்ணுறாங்க. இதனாலேயே அந்த இடத்துல அதிகமாக பணம் வச்சிருக்கவங்க அவங்க குடும்பத்தில் இறந்தவங்கள அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த உடல்கள் எல்லாம் ரொம்பவும் ஃப்ரீஸான இடத்துல இருக்கிறதால பாடியில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே அழுகாமல் அப்படியே இருக்கு. இதனால் அவங்க இறந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமையிலேயே திரும்பவும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இறந்து போன நிலைமையிலேயே அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆல்கார் நிறுவனம் சொல்கிறாங்க. இதுக்காக அந்த நிறுவனம் தண்ணியாலான நைட்ரஜனை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த 146 பேரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இருந்த வீரர் ஒருத்தர் உடம்பும் இருக்குது. இந்த 146 உடம்புகளும் எதிர்காலத்தில் இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது கீழ்த்தட்டு மக்களுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதோட செலவு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.